எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 முதலாவது எலிமினேஷன். சோ அதுல யாரு எலிமினேட் ஆக உள்ளார்கள், சோ 100% வந்து இவங்க தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற நம்மளால வந்து சொல்ல முடியிற ஒரு நபர் யார் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ அத பார்க்க முதல் எப்படி சொல்றீங்க அப்படினு வந்து கேட்கலாம் இல்ல நீங்க. சோ அதாவது சோ இந்த பிக் பாஸ் ஆபீஷியல் வோட்ஸ் நம்ம ஹாட்ஸ்டாரில் போடுற வோட்ஸை வந்து நம்மளால் பொதுமக்களாகிய நம்மளால் பார்க்க முடியாது. அது வந்து பிக்பாஸ் டீம் அண்ட் விஜய் டிவி டீமால் மட்டும்தான் அந்த ஓட்டிங் எண்ணிக்கை, ஸோ யார் யார் எவ்வளவு ஓட் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் அந்த ஹாட்ஸ்டார் ஓட்டுக்கு நிகரான ஒரு ஓட்டு உண்டு, அன்அஃபிஷியல் ஓட்ஸ். அதில் வந்து நிறைய ஒரு 100 மேற்பட்ட ஒரு பிக்பாஸ் ஓட்ஸ், தமிழ் பிக்பாஸ் ஓட்ஸ் அப்படின்னு வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் அதில் முதன்மை இடத்தை பெறுறது வந்து இந்தியா கிளிட்ஸ் ஓட்டிங். ஸோ இந்த இந்தியா கிளிட்ஸில் வர ரிசல்ட்டும் இந்த ஹாட்ஸ்டாரில் வந்து ஆஃபிஷியலாக வந்து பிக்பாஸில் வர போடுற ரிசல்ட்டும் வந்து 90% வந்து சேமாக தான் இருந்திருக்கு. பிக்பாஸ் சீசன் 1 சீசன் 3 வரைக்கும் இந்தியா கிளிட்ஸில் வர அந்த அதே ரிசல்ட் பிக்பாஸ் டீம் வந்து சொல்கிற ரிசல்ட்டும் சேமாக இருக்கும், 95%. ஸோ அந்த வகையில் வந்து இந்த முறை பிபி ஃபோர்ஸ் தமிழ் அதில் வந்து எலிமினேட் அந்த லிஸ்ட்டில் வந்து முதலாவது, அதாவது ரொம்ப அதிகமான ஓட்ஸ் பெற்றவங்களில் வந்து முதலாவது இடத்துக்கு வந்து 2 போட்டி நடந்து கொண்டிருக்கு நடந்திருக்குது. ஸோ ஒன்று வந்து ஷிவானி அண்ட் ரம்யா, ஷிவானி வர்சஸ் ரம்யாவுக்கு வந்து அதிக ஓட்ஸ் வந்து இப்போ கிடைச்சிருக்கின்றது. ஷிவானிக்கு வந்து 250,000 ஓட்ஸும் ரம்யா பாண்டியனுக்கு அவர்களுக்கு வந்து 260,000 ஓட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க தான் வந்து ஹிக்கஸ்ட், அதாவது நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ரொம்ப குறைவான ஓட்ஸ் வந்து பெற்றவங்க வந்து ஆக்ட்ரஸ் ரேகா மேம். ஸோ ரேகா மேம் வந்து இந்தியா கிளிட்ஸ் அந்த வெப்சைட்டில் மட்டும் இல்லை, ஸோ நான் பார்த்த எல்லா வெப்சைட்லேயுமே வந்து ரேகா மேமுக்கு தான் அந்த கடைசி இடம் வந்து கொடுத்துருக்கிறார்கள். ஸோ அவங்க தான் ரொம்ப குறைவான ஓட்ஸ் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எனது கணிப்பின்படி வந்து ரேகா மேம் தான் இந்த சண்டே வந்து பிபி4 தமிழ் அதில் முதலாவது நபராக வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டிப்பாக 95% இதான் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பை.